நம்ம சுப்மன் கெயில் பார்த்தனா செஞ்சுரி அடிக்காம அவுட் ஆனோடனே பார்த்தனா சாரா டெண்டுலர் வந்து ரொம்ப அழுதுருப்பாங்கன்னு சொல்லலாம். சரி வாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தனா நம்ம இந்தியாவும் ஸ்ரீலங்கா வந்து மேட்ச் வந்தாங்க. இந்த ஒரு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்தியா தான் முதல் பேட்டிங் பண்ணான்னு சொல்லலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரோஹித் சர்மா வந்து ஆரம்பத்தில் அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா அவரால் பார்த்தா இந்த ஒரு மேட்ச் வந்து ஆல்ரெடி தான் முடிஞ்சு அடிக்க முடிஞ்சு இரண்டாவது பால பார்த்தா அவுட் ஆயிட்டான்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்சில். அதுக்கப்புறம் பார்த்தனா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து விராட் கோலி சுப்மன் கெயிலும் பார்த்தனா பார்ட்னர்ஷிப் போட்டு அருமையாக இருந்தான்னு சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மேட்ச் பார்க்க வந்து ஆடியன்ஸ் ஒரு மேட்ச் வந்து ரொம்ப இடம் முடிச்சான்னு சொல்லலாம் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப். ஏன்னா எல்லாருமே பார்த்தா விராட் கோலி வந்து டக்குனு அவுட் ஆயிருப்பாரு ஃபஸ்ட்லேயே. ஆனால் அவரோட கேட்சை பார்த்தா மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தா சூப்பராக இருந்தான்னு சொல்லலாம். இந்த ஒரு மேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தா சுப்மன் கெயில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் பார்த்தா ஒரு வேர்ல்டு கப்பில் பர்ஃபார்மன்ஸே பண்ணல. ஏன்னா அவர் தான் வந்து அன்ஃபார்மில் இருந்தார். சரி ஒரு மேட்ச் டேஸ் வேர்ல்டு கப்பில் வந்து செஞ்சுட்டு அடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா செஞ்சு அடிக்கிற மாதிரி தான் பார்த்தா ஆரம்பத்தில் தொடங்கினு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்சில். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தா இட்டு தான் விளையாடிட்டு இருந்தார். ஏன்னா குறிப்பாக பார்த்தா எந்தெந்த பால் எப்படி எப்படி விளையாடணுமோ பார்த்தினா அந்தந்த பால் எப்படி தந்துருப்பான்னு சொல்லலாம். ஏன்னா டிஃபென்ஸ் ஆரம்பம் பார்த்தா டிஃபென்ஸ் ஆனார், இட்டு ஆரம்பம் பார்த்தா இட்டு ஆனார். இந்த ஒரு மேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தா 11 for 2 சிக்ஸ் பார்த்தா அடிச்சிருப்பான்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்சில். இந்த ஒரு மேட்ச் பார்த்தா சுப்மன் கெயில் மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சரி கண்டிப்பாக வந்து அவர் பேட்டில் செஞ்சு அடிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்தா பார்த்தா 92 runs அவுட் ஆயிடும்னு சொல்லலாம். இந்த ஒரு மேட்ச் அவுட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாரா டன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாரும் பார்த்தா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிக்கிற மேட்ச் தான் சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்சில். ஏன்னா ஒரு மேட்ச்சில் பார்த்தா குட் ஷாட் தான் போனார் நம்ம சுப்மன் கெயில். ஏன்னா கடைசியில் பார்த்தா வந்து ஒரு ஸ்லோ பால் தான் அவுட் ஆயிட்டாரு. கண்டிப்பாக பார்த்தா அந்த ஒரு பால் மட்டும் பார்த்தா கீப்பிங் கெயில் அடிச்சு விடணும். இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தா கண்டிப்பாக செஞ்சுரி அடிச்சு இல்லைப்பா நானும் இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவு தான் இந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அதிரடி தான் வந்திருப்பான்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீலங்கா பவுலர்ஸால் பார்த்தா இவருக்கு வந்து பாலே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வான்கடே வந்தாலே நம்ம சுப்மன் கெயிலோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் எல்லாரும் மேட்ச் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் பார்த்தா இந்த ஒரு மேட்ச் நடந்திருப்பான் சொல்லலாம். நம்ம இந்தியாக்காக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஓடியில் வந்து அதிகம் நடிச்ச முதல் பேட்ஸ்மனாக நம்ம சுப்மன் கெயில் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 runs இருக்காரு நம்ம சுப்மன் கெயில். ஏன்னா குறிப்பாக பார்த்தா நிறைய சாதனை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சுப்மன் கெயில் இந்த ஒரு மேட்ச் செஞ்சு அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெருமை எதிர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மேட்ச் பார்க்க பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் வந்து நேர்லேயே வந்தார். ஏன்னா அவருக்கு முன்னாடி பார்த்தா செஞ்சு அடிச்சிருந்தா அவருக்கு பார்த்தா கூஸ் பண்ணுமா இருந்திருக்கும். ஏன்னா காட் ஆஃப் கிரிக்கெட் முன்னாடி பார்த்தா செஞ்சு அடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வேர்ல்டு கப் செஞ்சு இருக்கோம். இன்னும் பார்த்து நிறைய மேட்சஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் ஒரு நல்ல கிரிக்கெட்டை பார்த்தா நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தா சுப்மன் கெயில் வந்து ஒரு மேட்ச் செஞ்சு அடிச்சிருந்தா கண்டிப்பாக மாத்திருப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் செஞ்சு மிஸ் பண்ணனே பார்த்தா விராட் கோலி அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபேன்ஸ் சாரா டெண்டுல்கர் ரோஹித் சர்மா எல்லாரும் பார்த்தா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தா சாரா டெண்டுல்கர் வந்து அழுதுருப்பான்னு சொல்லலாம். ஏன்னா சுப்மன் கெயிலோட எந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்தா இவங்கெல்லாம் சோகமாயிட்டான்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தா நம்ம சாரா டெண்டுல்கர் வந்து அழுது பார்த்தா இந்த இன்டர்நெட் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சாரா டெண்டுல்கர் இருக்கோம் நம்ம சுப்மன் கெயிலுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்டர்நெட்ல வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம சுப்மன் கெயில் வந்து செஞ்சுரி மிஸ் பண்ணனே வந்து நம்ம சாரா டெண்டுல்கர் அழுது பார்த்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.